ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 14 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இந்திய ஐக்கிய அரபு அமீரகம் இடையே 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதுன்னு சொல்கிறாங்க. அது 8 கொடுத்துருப்பாங்க. இங்கே வர்த்தகம், முதலீடு, எண்ணெய் உள்கட்டமைப்பு, நிதிசார் தொழில்நுட்பங்கள், எரிசக்தி, உட்கட்டமைப்பு, கலாச்சாரம், இதை பற்றிலாம் நிறையவே என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தங்கள் போட்டு நீ வரலாம், அங்கே போகலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. பட் அதை தாண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் டாக்ஸி செயலியை அறிமுகப்படுத்திய முதல் நாடு யாருன்னா இவங்க தாங்க. நோட் பண்ணுங்கள், ஏர் டாக்ஸி செயலியை அறிமுகம் செய்த முதல் நாடு துபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியல, அதுதான் இருக்காங்க. நோட் பண்ணுங்கள். அடுத்தது, குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம். அதை என்ன சார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலைன்றதுன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு விதையை விதைக்க போகிறீங்கன்னா, அப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சொல்லிடும், அறுவடை பண்ணுறப்போ நான் உனக்கு ஒரு ரேட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விதைக்கும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு இவ்வளோ விலை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஒரு வேலை சார் எனக்கு அந்த விலை பத்தலை, நான் என்ன பண்ணுறேன், வெளியே விற்கிறனாலும் வெளியே வாங்கிக்கலாம், வெளியே விற்றுக்கலாம் நீங்கள், தனியார்கிட்டையும் அதிக ரேட்டு விற்றுச்சுன்னா. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட அளவு பயிருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, எல்லா பயிருக்கும் கொடுக்கல, ஒரு 26-23 பயிர் நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. பட் எம்எஸ்பினா என்ன தெரிஞ்சுக்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னா, அறுவடைக்கு முன்பே என்ன பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் சொல்லிடணும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது ஏற்ற போகிறாங்க, சென்னை துறைமுகத்துக்கு அதிநவீன போர்க்கப்பல் பிப்ரவரி 14 வருகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக என்ன பார்க்க முக்கியம்னா, விசாகப்பட்டினத்தில் 50 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் மிலன் 2024 எனும் கூட்டு பயிற்சி விழாவில் INS சென்னை போர்க்கப்பல் கலந்து கொள்கிறது. அப்போ மிலன் 2024 எங்கே நடக்க போகுதுன்னா, விசாகப்பட்டினத்தில் நடக்க போகுது அப்படின்னு நான் வச்சுக்க. நெக்ஸ்ட்டு இது வேண்டாம், இங்கே பாருங்கள், நமக்கு நாமே திட்டம் சென்னை மாநகராட்சியில் 410 பணிகள் நிறைவுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நமக்கு நாமே திட்டம்ன்றது என்னன்னு தெரியுமாங்க, நம்ம ஒரு செக்ட் ஆஃப் பீப்புளில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழ்கிறாங்கன்னா அவங்க ஒரு தொகையை போடுவாங்க, கவர்மெண்ட் அந்த தொகையை இப்போ 1000 போட்டாங்கன்னா கவர்மெண்ட் அது பதிலாக 2 தொகையை போடும். அந்த தொகை மூலமாக வச்சு என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, ஓகே அந்த அந்த ஏரியாவில் சில விஷயங்கள் இருக்கும் பார்த்திங்களா, அப்போ பூங்கா அமைக்கிறதோ, சாலைகள் ஏற்படுத்துறதோ, குப்பை தொட்டிகள் வைப்பதோ, இது எல்லாமே அவங்க செய்வாங்க, தான் நமக்கு நாமே திட்டம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நமக்கு நாமே திட்டம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்றதை அப்படியே எழுதுங்க பார்க்கலாம், நீங்கள் எழுதி வைக்கணும். நெக்ஸ்ட்டு ங்க, சாலை விபத்தில் தமிழகம் முதலிடம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சாலை விபத்தில் தமிழகம் முதலிடம், உயிரிழப்புகளில் உத்தரப்பிரதேசம், உயிர்னா உத்தரப்பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க முதலிடத்தில் இருக்காங்க. பட் இதை தவிர்க்கணும்னா ஒரே ஒரு வழி தாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஹெல்மெட் அணியாமல் வாகனத்தை தயவு செஞ்சு கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாதீங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க, அதுதான் உங்களுடைய சேஃப்டி, மற்றவங்களுடைய சேஃப்டின்னு சொல்வேன். அடுத்தது, இன்றைக்கான திருக்குறள் பாருங்கள், குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானே சுற்றமாய் சுற்றும் உலகு. அப்படின்னா ஒருத்தன் குற்றமே பண்ணாமல் அழகாக எல்லாரையும் அரவணைச்சி வாழ்கிறான்னா, அவனை பார்த்து வாழ்கிறவங்க 10 அப்படின்றாங்க. அப்போது ஒரு நல்லவன் 10 என்ன இருப்பான், முன்னுதாரணமாக இருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம டிஎன்பிசியில் சொல்லுவோம், ஒரு படிக்கிற மாணவனை பார்த்து 2 படிக்கிற மாணவன் உருவாகுவான். அப்போ படிப்புன்றதும் இந்த ஒழுக்கமன்றத்தும் வந்துகிட்டே இருக்குன்றதும் சொல்லிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு இது வேண்டாம், பொழுதுபோக்கு இதுவும் வேண்டாம், தேர்தல் ஆணையம் இது நம்ம பெருசாகவே பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப அதிசயமான உண்மை, கிட்டத்தட்ட 1947 ஆண்டு சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் 1924 ஆண்டு தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100% வருகை பதிவு செய்திருக்காங்க மக்களவையில், மாநிலங்கள் கிடையாது மக்களவையில். பாஜக எம்பிக்கள் ரெண்டு பேரும், அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா மோகன் மாண்டவி, அடுத்தது வந்து பகீரத் சௌத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தர் சத்தீஸ்கர், இன்னொருத்தர் ராஜஸ்தான். உண்மையாகவே பாடத்தக்க விஷயங்க, நம்ம மக்களுடைய குறைகள் கேட்குறமோ இல்லை, நமக்காக ஒருத்தர் அமைச்சிருக்காங்க, அவங்க போய் எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, ஆனால் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறவங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு விஷயத்தை நீங்கள் தினமும் செய்கிறப்போ எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும் பார்த்திங்களா. இவங்க பாருங்கள், பெருசு சாதனாலாம் எதுவுமே பண்ணல, பட் ஆனால் எல்லா நாளும் அட்டன் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் நியூஸ் பேப்பரில் இருக்காங்க, அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக வருவீங்க சரிங்களா. ஓகே, உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க நிறையவே. இங்கே பாருங்கள், வீடுகளில் சூரிய மின்சக்தி தயாரிக்கும் குடும்பங்களுக்கு 300 இலவச மின்சாரம் பிரதமரின் திட்டம் தொடக்கம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, 300 யூனிட்டா? ஆமாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 வீடுகளுக்கும் செயல்படுத்த போகிறாங்க. இது செயல்படுத்திட்டாங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது பயன்படுத்தினா 300 யூனிட் நான் வந்து ஃப்ரீயாக செஞ்சுக்கலாம், அது எல்லாமே ஃப்ரீயாகவும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். பாருங்கள், இதை ஆல்ரெடி நம்ம நிறையவே பேசிகிட்டு இருந்தது, அதை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக வேறு போயிடலாம்.
உரிமையில் நீதிபதி தேர்வில் சாதித்த பழங்குடியின இளம்பெண். உண்மையாகவே சொன்னால் பயங்கரமாக இருந்துச்சுங்க இந்த நியூஸ். டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்ரீபதி அப்படின்ற ஒரு 23 வயது பெண் தாங்க அழகாக ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சுட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. சாதிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டங்கள் ஒரு தடையே இல்லைன்ற நிரூபிச்சவங்க தான் இவங்க. ஷி ஃபேஸ் சோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் பட் இவங்க வின் பண்ணாங்க. வின் பண்ணாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், அவங்களுடைய எடுத்த முயற்சியிலையும் எடுத்த குறிக்கோள்லையும் ஒன்றா இருந்தாங்கன்ற சொல்லுவாங்க. அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இன்றைக்கான கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பண்ணக்கூடிய கேள்வி, நமக்கு நாமே திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு தேதி முதலில் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.